அறிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சமர்த்த சத்குரு சாய்நாதரின் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென வேண்டி வணங்கி இந்த பதிவினை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய, நாம் நினைச்சதையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய, நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஸ்லோகமான பாபாவினுடைய தியான ஸ்லோகத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். விருப்பமும் வெறுப்பும் மனிதர்களுக்கு மட்டும்தான், கவலையும் கர்வமும் கூட நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த பாரபட்ச பாகுபாடுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் தான் நம்மளுடைய குருவான சமர்த்த சத்குரு ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா. தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் ஏற்ற இறக்கங்களையும் அவர் பார்த்ததே கிடையாது. தன் சந்நிதியை அடைந்து கண்களை மூடி நிற்பவர்களை, நின்று பிரார்த்தனை செய்பவர்களை தன்னுடைய பேரருளை வியாபிக்கச் செய்கிறார் சாய்நாதர். பாபாவின் பேரருள் நம்மை வழிநடத்துவதை மெல்ல மெல்ல உணர்ந்து புரிந்து கொள்வோம். பாபாவை நாம் மனசார நினச்சி கண்ணீர் மல்க வேண்டி வணங்கும் போது அவர் நிச்சயமாக நமக்கு இறங்கி வந்து அருள் புரிவார். நம்மளுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கிற பட்சத்தில் பாபா எப்போவுமே உடனுக்குடன் அதற்கான பதிலை தன்னுடைய பக்தர்களுக்கு வழங்க தவறினதே கிடையாது. அவர் எப்போவுமே அவருடைய பக்தர்கள்கிட்ட எந்த பாகுபாடும் இல்லாமல் தன்னுடைய ஆசீர்வாதத்தை வாரி வழங்கிக்கிட்டு இருந்தார், இருக்கார், எப்போவுமே இருப்பார். நம்மளை எல்லாருமே வெறுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வருந்தாதே அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னை நிறைய பேர் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி கர்வமும் படாத. இந்த ரெண்டுத்துக்கும் பெருசாக ஒன்றையும் வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இதைத்தான் மாய அப்படின்னு சொல்லி பாபா குறிப்பிடுறாரு. பாபாவை பார்க்க வர்ற தருணத்தில் கண்டிப்பாக இதை ஒவ்வொரு பக்தர்களும் உணர செய்வார். உனக்காக நான் இருக்கேன், எப்போவுமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாபா உறுதிமொழி கொடுக்குறாரு. வேற எந்த சிந்தனையிலையும் லைக்காத, குழப்பமாகிற, கோபப்படுகிற, வருத்தப்படக்கூடிய தருணங்களை எல்லாம் எப்போவுமே நீ என்ன நினச்சிக்கோ, என்னையே நினச்சி தியானம் பண்ணு. என்ன நீ நினச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் பாபா தன்னம்பிக்கையை எப்போவுமே வாரி வழங்குறாரு. மனசில் கலக்கமோ துக்கமோ பயமோ சோகமோ அழுத்துகிற வேலையில் பாபாவை நினைக்கணும். நினைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பாபா அருள் புரிவார். எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி புலம்பாதவர்களே கிடையாது. நான் ஒரு தப்பு செய்யலையே அப்படின்னு சொல்லியும் கண்ணீர் விடாதவர்களே கிடையாது. எவ்வளவு சம்பாரித்தாலும் நாலு காசு சேர்க்க முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படுறவங்க தான் அதிகம். இது மாதிரியான தருணங்கள் எல்லாம் பாபாவை நினச்சிக்கோங்க சாய்ராம் அப்படின்னு சொல்லி மனசார சொல்லிக்கோங்க. இப்படி சொல்லும்போது பாபா நிச்சயமாக நமக்கு அவருடைய கருணையை வழங்க தவறமாட்டார். இது மட்டும் இல்லாமல் நான் இப்போது இந்த பதிவில் சொல்லக்கூடிய பாபாவினுடைய தியான ஸ்லோகத்தையும் முடிஞ்சா கூடவே பாபாவினுடைய ஷிரடி சாய்பாபா காயத்ரி மந்திரத்தையும் சேர்த்து தினமும் சொல்லி வர சகல விதமான சங்கடங்களையும் மனக்கவலைகளையும் நீக்கி பாபா அருள் புரிவார். தினமும் காலையிலையும் மாலையிலையும் ஷிரடி சாய்பாபாவினுடைய இந்த தியான ஸ்லோகத்தை சொல்லி வணங்கி வர மனக்கவலையிலிருந்து பாபா நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய துக்கங்களை எல்லாம் போக்கி உங்கள் மேலே விழுந்த அபாண்டங்களை எல்லாம் மாற்றி அப்பலக்கில்லாதவர் அப்படிங்கிறத இந்த உலகுக்கு உணர்த்துவார். ஷிரடி சாய்பாபாவினுடைய தியான ஸ்லோகம். பத்ரி கிராம சமுத்புதம் துவாரகாமாயி வாசினம் பக்தாபீஷ்டம் இதம் தேவம் சாயிநாதம் நமாமி. இன்னொரு முறை சொல்ற, பத்ரி கிராம சமுத்புதம் துவாரகாமாயி வாசினம் பக்தாபீஷ்டம் இதம் தேவம் சாயிநாதம் நமாமி. இந்த தியான ஸ்லோகத்தை பாபாவினுடைய படத்துக்கு முன்னால் அமர்ந்தவாரோ அல்லது பாபாவினுடைய திருக்கோவிலையோ
அமர்ந்து சொல்லி பாபாவை நினச்சி குறைஞ்சது 10 நிமிஷமாவது கண்களை மூடி பாபாவை பிரார்த்தனை செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுடைய சம்பாத்தியத்தை ரெட்டிப்பாக்குவார், உங்களுடைய அனைத்து இல்லற தேவைகளையும் பூர்த்தி செய்வார். அது மட்டும் இல்லாமல் மனக்கவலைகளை எல்லாத்தையும் நீக்கி நிச்சயமாக நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்குவார். உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் பாபா நிவர்த்தி செஞ்சு உங்களை சந்தோஷமாக்குவார். உங்களுக்கு வேலை வேணுமா, கல்வியில் முன்னேற்றம் வேணுமா, திருமண தடைகள் நீங்கணுமா, உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி வேணுமா, எல்லாத்துக்குமான தீர்வாக இந்த தியான ஸ்லோகம் இருக்கும். அதுலேயும் மேலாக ஒன்று சொல்லணும்னா, இந்த தியான ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் பாபாவை மனசில் நிறுத்தி தியானம் செய்யும்போது உங்களுடைய மனசு ஒருநிலைப்படும். ஒருநிலைப்பட்ட அந்த மனத்தோடு பாபாவை நீங்கள் வணங்கி வரும்போது பாபா நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்களை மட்டும் போக்குறதோடு இல்லாமல் உங்களை தேடி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நிச்சயமாக வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் குறைஞ்சது 9 தடவை அல்லது அதுக்கு மேலே உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம். மேலும் சிறப்பான பலன்களுக்கு பாபாவினுடைய ஷிரடி சாய்பாபா காயத்ரி மந்திரத்தையும் இதோட சேர்த்து நீங்கள் சொல்லும்போது அளப்பரிய பலன்களை பெறலாம். உங்களுக்காக அந்த ஸ்லோகத்தையும் நான் இப்போ ஒரு முறை சொல்கிறேன். ஷிரடி சாய்பாபாவினுடைய காயத்ரி மந்திரம். ஓம் ஷிரடி சாயி நிவாசாய வித்மஹே சர்வதேவாய தீமஹி தன்னோ சர்வ பிரச்சோதயாத். இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் ஷிரடி சாயி நிவாசாய வித்மஹே சர்வதேவாய தீமஹி தன்னோ சர்வ பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்தையும் தியான ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்லும்போது இன்னும் நிறைய பலன்களை நீங்கள் நிச்சயமாக பெறலாம். பாபாவினுடைய அன்புக்கும் அருளுக்கும் நாம் பாத்திரமாகலாம். பாபா நம்மக்கிட்ட எப்போவுமே கேட்குறது நம்பிக்கை பொறுமைங்கிற 2 பைசா காணிக்கையை மட்டும்தான். இதை மட்டும் செஞ்சாலே பாபா நமக்கு நிறைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவார். இருந்தாலும் நமக்கு மேலும் மேலும் நிறைய பலன்களை பெறுவதற்கு இந்த மாதிரியான பாபாவினுடைய காயத்ரி மந்திரம், ஸ்லோகம், தியான ஸ்லோகம், சின்ன சின்ன குட்டி குட்டி மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லும்போது இன்னும் நிறைய பலன்களை நாம் அடையலாம். பாபாவினுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு அற்புதமான பதிவுடன் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.